படித்தவங்க யாருமே பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இந்த மாதிரியான வாதங்கள்லாம் மிசோரம் சட்டப்பேரவை தேர்தலில் எதிரொலிக்குமா? 36 சாதிகளின் ஆதரவு யாருக்கு இருக்கோ அவங்க தான் ஒட்டகத்தோடு சேர்த்து அந்த ஊர் மக்களையும் மேய்க்கிறதுக்கு தகுதி உடையவங்களாம். ராஜஸ்தானில் நடக்கிற கூத்து, காடுகள் சூழப்பட்ட சத்தீஸ்கர் மாநிலத்தோட ராஜாவாக போகிறது காங்கிரஸா பாஜகவா? யார் முதல்வர் வேட்பாளர்னு அறிவித்தா காங்கிரஸ் கட்சி தேர்தலுக்கு முன்னாடியே தோற்று போயிடுமா? மத்திய பிரதேசத்தில் பிரசாந்த் கிஷோரோட கூட்டாளி ஒருத்தர் தான் முதல்வராக போகிறாராம். யார் அவர்? ஆளுநருக்கும் ஆள்பவருக்கும் இடையில பிரச்சனை இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்று தான் தெலுங்கானா. பல தேர்தல் ஒரே முதல்வர், அதுதான் தெலுங்கானா பாலிடிக்ஸ். 5 மாநில தேர்தல் ரிப்போர்ட், மக்களோட கருத்துக்களோட டீடைல் ரிப்போர்ட். இது பிரசாத் சிக்னேச்சர். ஒரே தேர்தல், ஒரே கட்சி, ஒரே ஆட்சி அப்படிங்கிற மாதிரியான நடைமுறையெல்லாம் இந்தியா மாதிரியான ஜனநாயக நாட்டுக்கு செட்டே ஆகாது. இந்தியாவில் மட்டும் அதனுடைய தட்பவெட்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மக்களுடைய மனசும் மாறுபடும். நில அமைப்பு, இனம், சாதி, மொழி, இப்படி அவங்களுடைய அரசியல் பாதைகளும் மாறுபட்டு நிற்கும். ஒரு கட்சி தான் வந்து நாங்கள் வாக்களிப்போம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனையெல்லாம் மக்களோட மனசில் கிடையாது. பிடிக்கலைன்னா தூக்கி போட்டு அடுத்தவங்களை தேர்ந்தெடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட மக்கள் தான் இந்தியாவினுடைய ஜனநாயகத்தையும் அதனுடைய மாண்பையும் காத்துக்கிட்டு நிற்கிறாங்க. அதன் அடிப்படையில் வரக்கூடிய 2024 மக்களவை தேர்தலுக்கு முன்னதாக 5 மாநில தேர்தல் அப்படிங்கிறது நடக்க போகுது. இந்த 5 மாநில தேர்தல் தான் மக்களவை தேர்தலில் யார் நம்ம நாட்டினுடைய பிரதமர் அப்படிங்கிறத முடிவு பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி 5 முதல்வர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் இந்திய ஜனநாயகத்துக்கு இருக்குது. அந்த 5 மாநிலங்கள் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், தெலுங்கானா, மிசோரம். 2023 டிசம்பர்லையும் 2024 ஜனவரியிலையும் இவங்களுக்கான டேட் முடிவடையுது. ஸோ அந்த டேட்டில் தான் இவங்களுக்கான எலெக்ஷனும் வைக்க போகிறாங்க. இப்போது நம்ம இதுவரைக்கும் இல்லாமல் புதுசாக ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி எடுத்து தான் ஒவ்வொரு மாநிலத்தை பற்றியுமே டீட்டெயில்டாக ஸ்டடி பண்ணியிருக்கோம். இப்போது நான் இந்த 5 மாநிலம் சொல்லியிருந்தேன்ல, இந்த 5 மாநிலத்தை பற்றி அதனுடைய முழுக்க முழுக்க அதனுடைய அரசியல் ரிப்போர்ட், மக்களுடைய பார்வை, அரசியல் கட்சிகளுடைய பார்வையையும் உங்ககிட்ட நான் சப்மிட் பண்ணுறேன். ரொம்ப முக்கியமான ஒரு எபிசோடாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு மாநிலத்தை பற்றியுமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு. மிசோரம், இது கல்வி அறிவில் 91.33% இருக்கக்கூடிய மக்கள். கேரளாவுக்கு அடுத்து நம்ம தமிழ்நாடு மாதிரியே பெரிய லெவலில் அதிகமான அளவில் கல்வியாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம். நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், படித்தவங்கள்லாம் பாஜகவுக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு. அந்த வகையில் மிசோரம் அப்படிங்கிற இந்த மாநிலத்தை பொறுத்தளவில் பாஜகவை தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணங்களும் இருக்குது. இந்த பிஜேபிக்காரங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது, இந்தி தான் தேசிய மொழி அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த மிசோரம் மாநிலத்தில் மிசோ அப்படிங்கிற மொழி பேசக்கூடிய மக்கள் தான் அதிகமாக வாழ்கிறாங்க. ஹிந்தி கிடையாது, ஹிந்தியே அந்த மக்களுக்கு தெரியாது. மிசோ சட்டப்பேரவையிலேயே ஹிந்தி யாரும் பேச மாட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் ஒருத்தர் போஸ்டிங்கில் போடணுன்னா கூட மிசோ மொழி பேச தெரிஞ்சவங்கள தான் அங்கே போஸ்டிங்லேயே போட முடியும். ரொம்ப சிக்கலான ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், அதுவும் வடகிழக்கு மாநிலங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு பிரதேசம். மியான்மர் மக்கள் வந்து அதிகமான அளவில் வந்து அங்கே வாழக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பர்மா மக்களும் அதிகமாக வாழ்கிறாங்க. கிறிஸ்டின்ஸ் வந்து 87% இருக்காங்க. இஸ்லாமியர்கள் 1% இருக்காங்க. இந்துக்கள் 2% இருக்காங்க. பௌத்த மதத்தை பேசக்கூடியவங்க 8% இருக்காங்க. சீக்கியர்கள் 2% இருக்காங்க. இப்படி வந்து அந்த மதங்களை ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்காங்க. மிசோரத்தில் நான் ஏற்கனவே சொன்னேன், பர்மா மக்கள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு. மிசோ தேசிய முன்னணி அப்படிங்கிற கட்சி தான் இந்த மிசோரத்தை பெரிய லெவலில் வழி நடத்திக்கிட்டு இருக்கு. மிசோரத்துக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது. 1961 மாநில அதிகாரம் வந்து காக பெரிய அளவில் போராட்டங்கள் நடக்குது. 1966 அரசுக்கு எதிராக, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆளக்கூடிய அரசுக்கு எதிராக பெரிய அளவிலான கிளர்ச்சிகள் ஏற்படுது. சொந்த நாட்டு மக்கள் மேலேயே குண்டு தூக்கி போட்ட ஆட்சியாளர்கள் நம்ம ஊரில் மட்டும்தான் இருக்காங்க. அப்படி இந்தியாவை ஆளக்கூடிய அரசு மிசோரம் மாநிலம் வந்து நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னு இருந்தாலுமே கிளர்ச்சியாளர்களை ஒடுக்குவதற்கு குண்டு தூக்கி போட்டுச்சு மக்கள் மேல்.
அப்படி இறந்தவர்களுடைய எண்ணிக்கை ஏராளம். அதனுடைய ரிப்போர்ட், டீட்டெயில் ரிப்போர்ட் அப்படிங்கிறது அந்த பீரியடில் வெளியிடப்படலை. அன்னைக்கு இந்த மாதிரி சோஷியல் மீடியாலாம் கிடையாது. ஸோ கிளர்ச்சியாளர்களை ஒடுக்குனாங்க, அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. 1971 மிசோரத்துக்கு மாநில சுய அந்தஸ்து அப்படிங்கிற அந்த பொசிஷன் கொடுக்கப்படுது. நம்ம ஊர்லெல்லாம் மது தடை பண்ணுங்க தடை பண்ணுறோன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி மிசோரத்தில் இருக்க மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்க யாருமே சரக்கடிக்க மாட்டாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மக்கள் எல்லாருமே நல்ல கல்வி அறிவு படித்தவங்களா, டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் நிறையா பேர் மிசோரத்துலேருந்து உருவாகியிருக்காங்க. 40-40 சட்டமன்ற தொகுதி தான், ஒரு மக்களவை தொகுதி தான். இதில் வந்து ஐஎல்பி அந்த மக்கள் யாருமே உள்ள அனுமதி கிடையாது. இது வந்து வடகிழக்கு மாநிலம், கிட்டத்தட்ட எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய மாநிலம்னால ஐஎல்பி அப்படின்னா என்னென்னா இன்னர் லைன் பெர்மிட் அப்படிம்பாங்க. வெளிநாட்டில் இருந்து உள்ளே வர்றவங்க அந்த பகுதியில் வாழ்கிறதுக்கான அனுமதி இருக்குது. அவங்களுக்கான கடவுச்சீட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க, அதை கடைசி வரை ஃபாலோ பண்ணிக்கணும், வெளியில் போசுனா போயிடணும். கிட்டத்தட்ட புலம்பெயர்ந்த அகதிகள் மாதிரி வாழக்கூடிய மக்களும் அங்கே இருக்காங்க. லால் தங்காவ்லா அப்படிங்கிறவர் தான் அங்கே ஐந்து முறை முதல்வராக இருந்தவர். நம்ம ஊரில் வந்து கருணாநிதி இருந்தது மாதிரி, கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தது மாதிரி, அந்த ஊரில் அந்த மாநிலத்தில் பெரிய லெவலில் பேசப்படக்கூடிய ஒரு நபர்னா 21 முதல்வராக இருந்த லால் தங்காவ்லா. அவருடைய கட்சி தான் இந்த மிசோ தேசிய முன்னணி. இவங்களுடைய கூட்டணியோடு வச்சு தான் எந்த கட்சினாலும், காங்கிரஸாக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும் ஆட்சி பண்ண முடியும். ஸோ இதில் வந்து மிசோரத்தில் வந்து நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி காங்கிரஸும் சொல்ல முடியாது, நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு பாஜகவும் சொல்ல முடியாது. ஸோ மிசோவில் வந்து தனித்து போட்டிக்கிட்டாங்க அப்படின்னா பாஜகவும் தோற்றுரும், காங்கிரஸும் தோற்றுரும். ஸோ மிசோ தேசிய கூட்டணியோடு இன்றைக்கி வந்து கூட்டணி அமைச்சு அதில் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பாஜக அந்த இடத்துல தனித்து வந்து போட்டிக்கிட்டாங்கன்னா தோல்வியடையும் அப்படிங்கிறதுனால கூட்டணி கட்சி அமைச்சு போட்டிக்கிட்டு அதில் வந்து குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காங்கங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ அடுத்த தடவை நடக்கக்கூடிய எலெக்ஷனில் காங்கிரஸ் வந்து கூட்டணி அமைச்சு போட்டிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக காங்கிரஸ் வந்து மிசோரத்தில் ஆளக்கூடிய கட்சிங்கிற மாதிரி பேர் வந்துடும். அடுத்து 200 தொகுதிகள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் ராஜஸ்தான். அதிகமான அளவில் ஒட்டகங்களுக்கு பேர் போன நாடு, வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் ராஜஸ்தான நாடு அப்படின்னு அறிவிச்சிட்டேன். நிறையா எதுக்கு அப்படி சொன்னேன் அப்படின்னா, நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு தேதிக்கு தனி மாநில கோரிக்கை அப்படிங்கிறது இந்தியாவில் பெரிய லெவலில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தனி நாடு கொடு அப்படின்னு சொல்லிட்டு போராடினதுலாம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவிலான பங்கு இருக்குது. எனக்கு தனி நாடாகவே கொடுத்துரு, நான் இந்தியாவிலே இல்லை அப்படின்னு சொல்லி குரல் கொடுக்குறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அப்படி வந்து இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் தான் நம்மளும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்திய இறையாண்மையை காப்பாற்றக்கூடிய வகையில் நம்ம செயல்படணுங்கிறதையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ராஜஸ்தானில் காங்கிரஸ் ஆட்சி தாங்க நடக்குது. காங்கிரஸை பொறுத்தளவில் அங்கே அசைக்க முடியாத ஒரு முதல்வராக யார் இருக்கார்னு கேட்டிங்கன்னா அசோக் கெலாட். அவர் தான் முதல்வராக இருக்கார். அவரையே அசைச்சு பார்த்தவர் தான் சச்சின் பைலட். அவர் தான் துணை முதல்வர். இந்த நம்ம நாட்டில் வந்து இந்த துணை முதல்வர்களுடைய பஞ்சாயத்து அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஆந்திராவில் 5 துணை முதல்வர்கள் இருக்காங்க, தமிழ்நாட்டில் புதுசாக 2 துணை முதல்வர்கள் போட போகிறாங்க. அதுக்கப்புறம் கர்நாடகாலையும் வந்து சித்தராமையா வந்து முதல்வர் வேட்பாளராக வந்து போட்டிக்கிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்க போகிறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கேயும் 2 முதல்வர்கள் துணை முதல்வர்கள்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த துணை முதல்வர்களால் ஆட்சி கவிழ்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு போன ஒரு மாநிலம் தான் இந்த ராஜஸ்தான். நம்பிக்கை வாக்கெடுப்பு பிரச்சனை, யாருக்கு முதல்வர் பதவி அப்படிங்கிறதுல சச்சின் பைலட் ஏற்படுத்தின பிரச்சனை, இப்படி கட்சியிலேருந்து நீக்கம், அதுக்கப்புறம் பாஜகவில் வந்து அவங்கள கூப்பிட்டுக்கிட்டாங்க, சச்சின் பைலட்டில் வந்து அரசியல் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அசோக் கெலாட் வந்து டெல்லியில் போய் பஞ்சாயத்து வச்சது, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஒரு மாநிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா ராஜஸ்தான். அசோக் கெலாட் பாஜகவை ஜெயிக்க வைக்கிறாரோ இல்லையோ கண்டிப்பாக காங்கிரஸை ஜெயிக்க விட மாட்டார் அப்படிங்கிறதுல ரொம்ப குறிக்கோளாக இருக்கார். இந்த பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி அசோக் கெலாட்டினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களையும் சேர்த்து அவங்களுடைய வாக்கு வங்கியையும் தனது வாக்கு வங்கியாக வந்து அசோக் கெலாட் மாற்றுவாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஸோ இங்கே பிரச்சனை இங்கே பாஜகவான்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது சச்சின் பைலட். ஸோ அவரையும் சேர்த்து வச்சுட்டு ஒரு கூட்டு நடவடிக்கையோடு செயல்பட்டாங்கன்னா மட்டும்தான் அங்கே காங்கிரஸால் ஆட்சியை பிடிக்க முடியும், இல்லாட்டி ஈஸியாக வந்து பாஜக வந்து உள்ளே வந்துடுவாங்க. ராஜஸ்தானை பொறுத்தளவில் அங்கே பேசக்கூடிய மொழி அப்படிங்கிறது இந்தி பேசுகிறாங்க, ராஜஸ்தானி பேசுகிறாங்க, மார்வாடி மக்கள் இருக்காங்க, குஜராத்தி பேசுகிறாங்க, உருது பேசுகிறாங்க, பஞ்சாபி பேசுகிறாங்க, ஏன் இங்கிலீஷ் கூட பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க. பொக்ரான் அப்படிங்கிற ஒரு பெரிய லெவலில் அணுகுண்டு சோதனை வந்து நம்ம அப்துல் கலாம் ஐயா பண்ணாங்கல்ல, அப்போது பொக்ரானில் அணுகுண்டு சோதனை செய்யப்பட்ட போது உறங்கி கொண்டிருந்த உலகம் விழித்து பார்த்தது, விடியலின் போது இந்தியா விடியலின் விளிம்பில் நின்று கொண்டதுன்னு சில பேச்சாளர்கள்லாம் பேசக்கூடிய நிகழ்வுகளும் நாட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க.
அப்போது அப்படிப்பட்ட பொக்ரான் அணுகுண்டு சோதனையெல்லாம் நடந்த ஒரு இடம் தான் இந்த ராஜஸ்தான். தார் பாலைவனம் இருக்கக்கூடிய இடம். பாலைவனத்தை யார் ஆட்சி பண்ண போகிறா அப்படிங்கிற கேள்வி தான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது. எப்பா ஒட்டகத்தை மேய்க்கிறதுக்காப்பா இம்புட்டு பெரிய பாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்சின்னு ஒன்று வந்துருச்சு காசுன்னு வந்துருச்சுன்னா இதெல்லாம் எம்மாத்திரம். ஸோ இந்துக்கள் 88% இருக்காங்க, கிறிஸ்டின்ஸ் 1% இருக்காங்க, சீக்கியர்கள் 1% இருக்காங்க, இஸ்லாமியர்கள் வந்து 9% இருக்காங்க. அரண்மனை, கோட்டைகள், பாலைவனம், ஒட்டகம், பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம், சப்பாத்தி, இப்படி எல்லாத்துக்குமே பேர் பெற்றது தான் ராஜஸ்தான். பெரிய பெரிய கோட்டைகளாக இருக்கும். அங்கொன்றும் இங்கொன்றுமாக குடிசை அமைத்து வீடுகள் அமைச்சு கூடாரங்கள் அமைச்சு மக்கள் வாழக்கூடியவங்க இருப்பாங்க. பெண்கள் எல்லாமே முகத்தை முடிப்பாங்க, பட் வந்து அவங்களுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் உடை அணிஞ்சிருப்பாங்க. இப்படி ஏகப்பட்ட கலாச்சார ரீதியாகவும் பாரம்பரிய ரீதியாகவும் பண்பாடு ரீதியாகவும் இந்தியாவிலேருந்து வேறுபட்ட ஒரு சமூகமாக இருக்கக்கூடிய, இசை ரீதியாகவும் வேறுபட்ட ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடியவங்க தான் ராஜஸ்தானி மக்கள். அவங்க வந்து யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க, ஆளக்கூடிய காங்கிரஸுக்கா பாஜகவுக்கா அப்படின்னு. அப்படியே காங்கிரஸ் வந்து அந்த இடத்துல ஜெயிச்சா கூட இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களெல்லாம் காப்பாற்றக்கூடிய அளவுக்கு வந்து காங்கிரஸுக்கு அந்த இடத்துல தகுதி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ரிப்போர்ட்டாக இருக்குது. அடுத்து மணிப்பூரை தொடர்ந்து பழங்குடியினர் பட்டியலில் அதிகமாக வந்து ஜாட் மற்றும் குஜார் சமூகத்தினர் அதிகமாக வாழக்கூடியவங்க தான் இங்கே ராஜஸ்தானில் இருக்காங்க. ஜாட் அந்த இனப்பிரிவு வந்து 8% இருக்காங்க. பிற்படுத்தோர் பட்டியலில் எங்களை சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குதூர் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சமூகம் டோட்டலாக புறக்கணிச்சிட்டாங்க. 2018 இந்த ஜாட்டு சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, அந்த இனத்துக்கு 8% வந்து பிற்படுத்தப்பட்ட ஒரு குரூப்பில் அவங்கள சேர்த்தாங்க மத்திய அரசு. அது 2018 பாஜகவுக்கு மிகப்பெரிய அளவிலான தோல்வியை தந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த குஜூர் சமூகம் வந்து பாஜகவை தோக்கடிச்சிச்சுன்னு சொல்கிறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத மாநிலம் அந்த ராஜஸ்தான் அப்படிங்கிறாங்க. இப்படி வந்து பெரிய லெவலில் பேசப்படக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கிறது தான் காங்கிரஸ், யார் காங்கிரஸ் ஆளக்கூடிய ராஜஸ்தான். முஸ்லீம்கள் அசாக் கலாட்டுக்கு ஆதரவு அளிக்கிறதுக்கு மறுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலும் பெரிய லெவலில் அங்கிருந்து வந்துக்கிட்டு இருக்கு. தங்கத்தை தேடி ஓடக்கூடிய மக்கள், ஒரு கல்குவாரியில் பெரிய லெவலில் வந்து ஒரு வெடி வச்சு தகத்தை அந்த நிலத்தை வந்து பால்படுத்துகிறாங்க அப்படின்னா அங்கே ஏதாவது தங்கம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடி ஓடக்கூடிய மக்கள் தான் ராஜஸ்தானில். பெரிய லெவலில் அறிவு வந்து கிடையாது, கல்வி அறிவு கிடையாது. ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே மார்வாடிகள், தொழில் பண்ணுறதுக்கு தான் பெரிய லெவலில் விரும்புகிறாங்களே தவிர சுய அறிவு அப்படிங்கிறது அங்கே கிடையாது. ஸோ அவங்களுக்கு எழுத்தறிவு அப்படிங்கிறது 75%, ஸ்கூல் எஜுகேஷன் மட்டும்தான் முடிச்சிருக்காங்க. நம்மளை மாதிரி காலேஜ் சைடு போகக்கூடிய மக்கள்லாம் ரொம்ப கம்மி தான். இது வந்து நான் சொல்லலைங்க, இருக்கக்கூடிய ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ அவங்க வந்து சிந்திச்சு வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது 18 அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தகுதியாக இருக்குது. சுற்றுலாவை நம்பி பிழைக்கக்கூடிய ஊர் அப்படிங்கிறதுனால, காங்கிரஸுக்குள்ளே உட்கட்சி பூசல் இருக்கிறதுங்கிறதுனால பாஜக வைக்கக்கூடிய பெரிய அளவிலான பிரச்சாரம் வரக்கூடிய 2023 டிசம்பர் தேர்தலில் காங்கிரஸ் அப்படிங்கிற கப்பல் ராஜஸ்தானில் மூழ்கும் அப்படிங்கிறது தான் அவங்க வைக்கக்கூடிய பிரச்சாரமாக இருக்குது. வசுந்தரா ராஜே அப்படிங்கிற ஒரு பெரிய ஆளுமை மிக்க, இந்திரா காந்திக்கு அப்புறம் ஒரு பெரிய அளவிலான தோற்றம் பிரியங்கா காந்திக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை விட பெரிய அளவிலான தோற்றம் வந்து இந்த வசுந்தரா ராஜே அவங்களுக்கு இருக்குது. அவங்க தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க, ராஜஸ்தானில் 36 சாதிகளுடைய வாக்கு யாருக்கிட்ட இருக்கோ அவங்க தான்டா ஜெயிப்பாங்க அப்படின்னு. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சாதியை வச்சு அரசியல் பண்ணக்கூடிய வசுந்தரா ராஜேக்கு வரக்கூடிய 2023 சட்டப்பேரவை தேர்தலில் ராஜஸ்தான் மக்கள் விழிப்போட வாக்களிப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்து 3வது பெரிய மாநிலமாக இருக்கக்கூடிய மத்திய பிரதேஷ். இந்த மத்திய பிரதேச மாநிலத்தில் இந்தியும் இருக்குது, மால்வி அப்படிங்கிற மொழி பேசக்கூடிய மக்களும் வாழ்கிறாங்க. தனி மாநிலத்துக்கான கோரிக்கையை கேட்டதில் இதே மத்திய பிரதேசமும் ரொம்ப முக்கியமான மாநிலம். தெலுங்கானா தனி மாநிலம் கேட்டு வாங்கிச்சுல, அது மாதிரி இங்கேயும் தனி மாநில கோரிக்கை அப்படிங்கிறது இருக்குது. பகேல்கண்ட் அப்படிங்கிற அந்த ஒட்டுமொத்த சில பகுதிகளெல்லாம் சேர்த்துட்டு பகேல்கண்ட் அப்படிங்கிற ஒரு மாநிலத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. மகா கோஸ்தல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நிலப்பரப்பை வச்சு ஒரு குரூப்பை வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு மகால்கண்ட் அப்படி மகா கோஸ்தல் அப்படிங்கிற பேரில் ஒரு மாநிலத்தை உருவாக்குங்க. மொத்தம் மத்திய பிரதேசத்தையே பெரிய மாநிலமாக இருக்கிறதுனால 3 மாநிலமாக மத்திய பிரதேசத்தை பிரிச்சிடலாம் அப்படிங்கிற கோரிக்கை ரொம்ப காலமாக இருக்குது. ஸோ இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியை வந்து யார் கையில் எடுக்க போகிறாங்களோ அவங்க தான் மத்திய பிரதேசத்தில் அந்த மக்களுடைய வாக்குகளை வாங்குவாங்க. வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணும்போது அந்த கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படிங்கிறது மட்டும்தான் பிரச்சாரத்தில் சொல்ல முடியுமே தவிர, நாங்கள் மாநிலத்தை பிரித்து தரோன்னு சொல்லிட்டு எந்த அரசியல் கட்சியும் அங்கே போய் பேச முடியாதுங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய யதார்த்தமான சூழ்நிலை. அங்கே யார் இப்போ முதல்வராக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, சிவராஜ் சிங் சௌகான், பாஜக தான் அங்கே
முதல்வர் போஸ்டிங்கில் உட்காந்துருக்காங்க. ஆளக்கூடிய ஆட்சி அப்படிங்கிறது மத்திய பிரதேசத்தில் பாஜக தான். நாட்டில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி அதில் மத்திய பிரதேசம் முக்கியமான பிரச்சனையாக வந்து நின்றுவாங்க. இந்த காஷ்மீர் ஃபைல்ஸு, கேரளா ஃபைல், கேரளா ஸ்டோரி இதெல்லாம் வந்தப்போ அந்த மாதிரியான ஸ்டோரிகளுக்கெல்லாம் வரி விலக்கு கொடுத்த மாநிலம்தான் மத்திய பிரதேசம். பாஜக என்ன சொல்லுதோ அதை மத்திய பிரதேசம் அப்படியே கேட்டு தலையாட்டக்கூடியவர் தான் நம்ம சிவராஜ் சிங் சௌகான். இசாப் அப்படிங்கிற விவகாரத்துக்கு கர்நாடகாவில் பெரிய லெவலில் வந்து பிரச்சனை நடந்தப்போ கர்நாடக மக்களுக்கு ஆதரவு கொடுக்காம மத்திய பிரதேசத்துலேருந்து ஒரு குரல் வந்து ஹிசாப்புக்கு எதிராக ஒரு குரல் வந்ததுன்னா அது இந்த சிவராஜ் சிங் சௌகானுடைய குரல் தான். அதுக்கு கர்நாடகாவில் மத்திய பிரதேசத்துலேருந்து வந்த பிரதிநிதிகள் எல்லாம் கர்நாடகாவிலேருந்து விரட்டி அடித்தாங்க மக்கள்ங்கிறதுலாம் வேற கதை. அதுக்கப்புறம் படிப்பறிவு இல்லாத மக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பெரிய லெவலில் இங்கே பேசு பொருளாக மாறி நிற்குது. 2018 காங்கிரஸ் வந்து கமல்நாத் அவர் தான் வந்து இது பண்ணார். அதுக்கப்புறம் ஜோதி ஆதித்யா சிந்தியா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனையினால் அங்கே ஆட்சி அப்படிங்கிறது மார்ச். தன்னுடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் ஜெயிச்சது காங்கிரஸ் தான் அதிக அளவில், ஆனால் ஆதரவு எம்எல்ஏக்கள் எல்லாத்தையுமே ஜோதி ஆதித்ய சிந்தியா வந்து அவங்க பாஜகவுக்கு விலை போனதுனால அங்கே ஆட்சி மாற்றமே நிகழ்ந்தது. இப்படித்தான் பாஜக வந்து எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மாநிலங்களில் நாங்கள் தான் ஆட்சி பண்ணுறோம், நாங்கள் தான் ஆட்சி பண்ணுறோம். ஆனால் மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு ஓட்டி போட்டிருக்காங்க. அந்த மாநிலத்தில் யார் யார் முக்கியமான நபர்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. சில கட்சிகள் வந்து அந்த மாநிலத்தினுடைய உரிமைகளுக்காக மட்டுமே போராடினா காங்கிரஸ் அல்லாத கட்சிகளும் இருக்குது, அவங்களோட சேர்ந்து காங்கிரஸோ பிஜேபியோ கூட்டணி அமைச்சர் பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்த இந்தியாவும் பாஜகவை தான் ஆதரிக்குதுங்கிறது போலியான ஒரு பிம்பம். ஒட்டுமொத்த இந்தியாவும் காங்கிரஸ் தான் ஆதரிக்கிறது அப்படிங்கிறதும் போலியான பிம்பம். யார் முதல்வர் அப்படிங்கிறத அறிவிக்கலைன்னா இந்த 5 மாநில தேர்தல்லையுமே காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சிடும். யார் முதல்வர் அப்படின்னு அறிவிச்சாங்கன்னா கண்டிப்பாக காங்கிரஸ் இந்த 5 மாநில தேர்தலில் கண்டிப்பாக மண்ணை கவ்வும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. அதுக்கு உதாரணம் தான் கர்நாடக எலெக்ஷன். யார் முதல்வர்னு அறிவிக்காமலேயே தேர்தலை சந்திக்கும் போது அவங்க பெரிய லெவலில் வெற்றி கணியை வாங்கினாங்க. யார் முதல்வர் அப்படின்னு கேள்வி வந்த உடனேயே ரெண்டு பேரும் கடையில் சண்டை போட்டுட்டு இன்னைக்கு டி கே சிவகுமார் அவர்களுடைய பதவி வந்து அவருக்கு கிடைக்கல, சித்தரமையாவுக்கு வந்து முதல்வர் பதவின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. உழைக்கிறவன் வேற, அதை அறுவடை பண்ணி சாப்பிட்றவன் வேற. இதுதான் நாட்டோட நிலைமை. வர 230 தொகுதி வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. பிரசாந்த் கிஷோரோட முன்னாள் கூட்டாளி கன்கோல் அவருக்கு தான் அடுத்த முதல்வர் வேட்பாளருக்கான போஸ்டிங் வந்து கொடுக்க போகிறாங்க. அப்படி அவருக்கு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிப்பார் அப்படிங்கிற மாதிரியான விஷயந்தான் மத்திய பிரதேசத்தில் பேசு பொருளாக இருக்குது. ஸோ தான் ஜெயிக்காட்டியும் பாஜக ஜெயிக்கக்கூடாதுன்னு காங்கிரஸ் நினச்சாங்கன்னா பிரசாந்த் கிஷோருடைய கூட்டாளிக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து சத்தீஸ்கர் மாநிலம். இந்த சத்தீஸ்கர் மாநிலத்தை பொறுத்தளவில் காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருக்குது. மாவோயிஸ்ட் ஏரியா கோண்டுவானா அப்படின்னு சொல்லிட்டு தனி மாநிலம் கேட்டு போராடக்கூடியவங்க தான் சத்தீஸ்கர் மக்கள். பழங்குடியினர்கள் வந்து நிறையா இருக்கக்கூடிய ஏரியாங்கிறதுனாலையும் சுற்றி காடுகளாக இருக்கக்கூடிய ஏரியாங்கிறதுனாலையும் ரொம்ப ஒரு மக்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு பகுதியாக அறியப்படக்கூடிய ஒரு மாநிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா சத்தீஸ்கர் தான். 2011 ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் கடத்தப்பட்ட நிகழ்வுலாம் சத்தீஸ்கரில் தான் நடந்தது. 85வது மாநாடை அங்கே போய் காங்கிரஸ் நடத்துறதுக்கு பெரிய லெவலான காரணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பெரிய லெவலில் சக்ஸஸாக காங்கிரஸ் நடத்துச்சா அப்படின்னு கேட்டால் அது ஒரு க்வெஸ்சன் மார்க். ஆனால் காங்கிரஸ் ஜெயித்த விதம் அப்படிங்கிறது ராகுல் காந்தியினுடைய நடைபயணம், கர்நாடக மாநிலத்தினுடைய தேர்தல் வெற்றி, 3வது பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரனுடைய கூட்டணி வியூகம், அதில் வந்து காங்கிரஸ் வந்து ஒத்துழைக்குமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. 4வது மாநில கட்சிகளை ஒருங்கிணைச்சு பாஜகவை வீழ்த்துறதுக்கான திட்டம், இப்படி ஏகப்பட்ட திட்டம் சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் சத்தீஸ்கரில் எடுபடுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. வெறுமனை 91 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான், 91 தொகுதி தான். அந்த 91 தொகுதியை கைப்பற்ற போவது யார், வரக்கூடிய டிசம்பர் ஜனவரி மாதம் நடக்கக்கூடிய தேர்தலில்ங்கிறது பெரிய லெவலில் கேள்வியாக இருக்குது. பூபேஷ் பாகல் இவர் தான் காங்கிரஸினுடைய அடிமையாகவே மாறி எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. காங்கிரஸ் என்ன சொல்லுதோ அது அப்படியே கேட்கக்கூடியவர் தான். தனக்குன்னு சொல்லிட்டு சுய சித்தாந்தமோ சுயாட்சி கொள்கையோ ஒரு பெரிய லெவலான ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிக்கக்கூடிய அதிகாரமோ இந்த பூபேஷ் பாகலுக்கு கிடையாது. சத்தீஸ்கரில் காங்கிரஸ் ஆட்சி பண்ணாலும் மக்கள் வந்து டைலமோவில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட் தான் கடந்த கால தேர்தல்களை பொறுத்தளவில் சொல்லுது. இதில் வந்து இந்துக்கள் வந்து 93% இருக்காங்க, கிறிஸ்டின்ஸ் 1% இருக்காங்க, சமணர்கள் சீக்கியர்கள் உள்ளிட்ட இதர பிரிவினர் வந்து மீதி வந்து 6% இருக்காங்க. 2000, 2003, 2008, 2013, 2018 மொத்தம் 5 தேர்தல்களை தான் இந்த சத்தீஸ்கர் மாநிலம் சந்திச்சிருக்கு. ஏன்னா மத்திய பிரதேசத்திலேருந்து பிரிஞ்சு வந்த மாநிலம்தான் இந்த சத்தீஸ்கர் மாநிலம். 2000 தான் தன்னுடைய முதல் தேர்தலையே சந்திச்சிச்சு.
ஆனால் மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது நிலையான ஆட்சி அப்படிங்கிறது அங்கே இல்லாததுனால தொடர்ந்து ஒருத்தவங்களுக்கு ஓட்டு போட்டால் இன்னொருத்தவங்களுக்கு இப்படி மாறி மாறி 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆட்சி மாறும்னு கேட்டிங்கன்னா 3 வருஷத்துக்கு ஒரு தடவையே அங்கே ஆட்சி மாறி இருக்குது அப்படிங்கிறது தான் சத்தீஸ்கருடைய வரலாறு. அடுத்து பாஜகவா காங்கிரஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிலக்கரி சுரங்கம் அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய லெவலில் இருக்குது. அந்த நிலக்கரி சுரங்களை ஆட்டை போடுறாங்க கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் லோக்கலில் இருக்கக்கூடிய பாலிடிக்ஸு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் போராட்டங்கிறது அங்கே பெரிய லெவலில் பிரச்சனையாக இருக்குது. சத்தீஸ்கரில் ஒரு எலெக்ஷன் நடத்துறது அப்படிங்கிறது இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு மிகப்பெரிய அளவிலான சவாலான விஷயங்கிறதுனால தேர்தலை வந்து பார்த்திங்கன்னா பிரித்து நடத்தக்கூடிய ஒவ்வொரு தொகுதிகளுக்குமே தனித்தனியாக தேர்தல் நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் அங்கே ஒவ்வொரு தடவை எலெக்ஷன் கமிஷன் சந்திக்கக்கூடிய பெரிய பிரச்சனையாக இருக்குது. இடஒதுக்கீடு பிரச்சனையும் சத்தீஸ்கரில் இருக்குது எல்லா மாநிலங்கள் மாதிரியுமே. இந்த பிரச்சனைகளுக்கு பஞ்சமே இல்லாத சத்தீஸ்கர் மாநிலத்தில் இப்போ காங்கிரஸ் ஆண்டுகிட்டு இருக்குது. வரலாறு அடிப்படையில் அடுத்து பாஜகவுக்கு மக்கள் வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படிங்கிறத வரக்கூடிய தேர்தல் முடிவுகள்லேருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து 5வது மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய தெலுங்கானா. இந்த தெலுங்கானா மாநிலத்தை பொறுத்தளவில் ஆளுநருக்கும் ஆள்பவர்களுக்கும் இடையில் பிரச்சனை இருக்கக்கூடிய மாநிலங்களில் ரொம்ப முக்கியமான மாநிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த தெலுங்கானா தான். ஸோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லியாச்சு. ஆனால் தனி மாநில அந்தஸ்து கேட்டு பெரிய லெவலில் போர்க்கொடி தூக்கி அதை சாதிச்சு காட்டின மாநிலம் தான் தெலுங்கானா. 60 ஆண்டுகால போராட்டத்துக்கு கிடைத்த பெரிய லெவலான வெற்றியை தான் தெலுங்கானா மக்கள் இன்றைக்கி சந்தோஷமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அவர்களுடைய தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா ராஜ்ய சமஷ்டி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சந்திரசேகர ராவ், அவர் தான் முதலமைச்சர். எப்படி வந்து மாணவர்களை முன்னிலைப்படுத்தி பெரிய லெவலில் அவர்களுடைய சடலத்தின் மீது தெலுங்கானா அப்படிங்கிற தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் வந்து இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்து பெரிய லெவலில் ஆந்திரான்னு சொல்லிட்டு ஒரு மாநிலத்தை உருவாக்குனாங்களோ இதை நான் சொல்லுங்க வரலாறு சொல்லுது. ஸோ பொட்டிராமலு அவர்களுடைய பொட்டி ஸ்ரீராம்லு அவர்களுடைய உண்ணாவிரதம், சாகும் வரை இருந்து உண்ணாவிரதம் அப்படிங்கிறது தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு ஆந்திரா அப்படிங்கிற ஒரு புதுசாக ஒரு மாநிலத்தை உருவாக்கி கொடுத்த மாதிரி அதே ஆந்திராவிலிருந்து பிரிஞ்சு தெலுங்கானா அப்படிங்கிற ஒரு மாநிலத்துக்காக மறுபடியும் சாகும் வரை உண்ணாவிரதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்தி போராட்டம் பண்ணி அதில் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆளாக மாறினவர் தான் சந்திரசேகர ராவ். நம்ம ஊரில் கருணாநிதி அவர்கள் எப்படி வந்து தமிழ் மீது ஆர்வமும் தமிழ் மீது வந்து பெரிய அளவிலான பற்று இருக்கிற மாதிரி காமிச்சு மக்கள்கிட்ட ஓட்டை வாங்கி கொடுக்குறதுல ரொம்ப திறம்பட உரிய நபராகவும் பேச்சாற்றலில் வல்லவராகவும் இருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் மாதிரியே அங்கே சந்திரசேகர ராவ் உருது மொழியிலையும் தெலுங்குலையும் அடித்து நகட்டி கவிதை வாரியாக மக்கள்கிட்ட கைதட்டல் வாங்கக்கூடியவர் தான் சந்திரசேகர ராவ். இன்றைக்கி தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் அவரை பெரிய லெவலான தலைவராக நினச்சி கொண்டாடுறாங்க. அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாரிசுகளும் அரசியலில் கால் பதிச்சு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக டெல்லியை எதிர்த்து பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான கேண்டிடேட்ஸாக உருவாகி நிற்கிறாங்க. காரணம் மொழி மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய பற்று. ஒரு இனம் மொழிக்காக மொழியை என்னைக்கு திறக்குதோ அந்த இனமே அழிக்கப்பட்டு விடும். அந்த வகையில் மொழியை எந்த அளவுக்கு அவங்க காப்பாற்றி வச்சுருக்காங்களோ அது இருக்கிற வரைக்கும் சந்திரசேகர ராவ் தான் அங்கே முதல்வராக இருப்பாருங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. 2004 காங்கிரஸோட கூட்டணி அமைச்சு அவங்க போட்டிக்கிட்டதுக்கு காரணமே தனி மாநில கோரிக்கை தான். 2009 பெரிய லெவலில் அது நிறைவேறலைங்கிறதுனால போராட்டத்தில் ஈடுபட்டார். 29வது மாநிலமாக எப்போ தெலுங்கானா வந்து தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்காக உருவாச்சு அப்படின்னா 2014 உருவாகுது. மொத்தம் 119 தொகுதிகள் இருக்கக்கூடிய தெலுங்கானா மாநிலத்தில் அவரே ஆட்சியில் வந்து உட்காருவார், அவரே ஆட்சியை கலைச்சிருவார், மறுபடியும் ஆட்சியை வந்து 2018 பிடிச்சார், இன்ன வரைக்கும் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி தனக்குன்னு வந்து ஜெகன்மோகன் ரெட்டி எப்படி அந்த பக்கம் வந்து பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதே மாதிரி தெலுங்கானா ஏரியாவில் சந்திரசேகர ராவ் தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு பெரிய கோட்டையவே தெலுங்கானாவில் உருவாக்கி வச்சுருக்காரு. அந்த கோட்டையை தகர்த்து வேற ஒருத்தவங்க வந்து கூட்டணி அமைச்சு தேவையே இல்லை, வேறு எந்த கூட்டணியுமே எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுல தெலுங்கானா ராஜ்ய கமிஷ்ட்ரி வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. அதில் சந்திரசேகர ராவும் ரொம்ப உறுதியாக இருக்கார். இப்படி தெலுங்கானா மாநிலம் தனித்துவமான மாநிலமாகவும் ஆளுநரை எதிர்த்து பிஜேபிக்கு எதிரான ஒரு மாநிலமாகவும் தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கு. இப்படி மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடியே தேர்தலை சந்திக்கக்கூடிய 5 மாநில தேர்தல் அந்த மக்களுடைய முழுக்க முழுக்க அவர்கள் பற்றிய விவரங்கள், அது மட்டும் இல்லாமல் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க, அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த மாநிலத்தினுடைய அழகான விடயங்கள், இது எல்லாத்தையுமே மக்கள்கிட்ட பகிரணும்னு நினச்சேன். அந்த வகையில் நான் சேகரித்த தகவல்கள் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன். இதில் எது சரி தப்பு, இதில் எது நல்லாயிருக்கு, எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு,
அடுத்த ஆட்சி மாற்றம் எந்தெந்த மாநிலத்தில் யார் யாரெல்லாம் ஆட்சியை பிடிப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கும் ஆதரவு தாங்க. முழுக்க முழுக்க வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. உங்களுக்காக தொடர்ந்து உழைத்து நிறையா தகவல்களை தர்றதுக்கு நானும் தயாராக இருக்கேன்.